sir. Body inga da thunguchu. Any evidence? Idu varaikum kadakala sir. Okay, go ahead. சொல்லியா, செத்து போனது ஒரு ஏசி, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொண்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா 100க்கு கால் வரும். இப்போ 100லேருந்து கால் வந்திருக்கு, ஒரு ஏசி செத்து போயிருக்காருங்க. போலீஸ்காரங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல பாதுகாப்பு இல்லைன்னா பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பிரசுக்காரன் வெளியே கிளி கிளி கிளிக்கிறாயா? ஆமாம் சார். என்ன ஆமா? நீ போலீஸ்காரன் தானே? ஆமாம் சார். ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல சார்? ஏசியவே தொங்க விட்டுட்டாங்க, நான் வெறும் ஏட்டு என்ன சார் பண்ண முடியும்? சொல்லுங்க மிஸ்டர் கணேஷ், சம்பவம் நடக்கிறப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒரே ஆள் நீங்க தானே? ஆமா சார். யார் கொலை பண்ண சொல்லுங்க? விஜயகுமார் சார். விஜயகுமார் செத்து போயிட்டாருயா? இல்ல சார், அவர் தான் சார். அம்மா சத்தியமா அவரே தான் சார். இதே ஸ்டேஷன்ல அவரோட 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கு சார். அவர் முகத்தை எப்படி சார் மறக்க முடியும் சார்? அவர் எப்பயுமே குடிக்கிற அதே பிளாக் டீயை கூட குடிச்சாரு சார். பாத்தியா, பிளாக் டீ பிஸ்கெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன விஜயகுமார் மறுபடியும் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கரிகாலனை கொண்டுட்டார. இதை போய் வெளியே சொல்லி பாரு, கை தட்டி சிரிப்பாரு. சிரிக்குதான் சார் செய்வாங்க, ஆனா நடந்த உண்மை அதானே சார்? ஏய் யார் யார் சார் வாங்க, இவனை யாருக்கிட்டையும் பேச விடாம பாத்துக்கோங்க. டாக்டர் சந்திர கூப்பிட்டு இவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்க சொல்லுங்க. போ 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 தெரியும் போ. 4 படம் இங்கே எத்தனை போலீஸ் வேணா கூட்டிட்டு போங்க. ஐ வாண்ட் ரிசல்ட்ஸ் சார். செத்தவன் வேற யாரும் இல்லை, கரிகாலன் கொன்னவன் எந்த கும்பன் இருந்தாலும் சரி அவனை சுட்டு தள்ளணும். பிரஸ்காரங்களை நம்ம பைத்தியக்காரன் ஆக்கிறது நடக்கணும். கரிகாலனை கொன்றது யார்? குற்றவாளிகளை தேடிக் கொண்டிருக்கிறோம் என காவல்துறை ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்க, சம்பந்தப்பட்ட அனைவரும் அது முன்னாள் துணை ஆய்வாளர் விஜயகுமார் என அடித்து கூறுகிறார். என்ன அலோலப்படுது, ஒரு பெரிய வளனத்து போட்டாங்க. ஸ்பாட்ல இருந்தவங்க போட்டது விஜயகுமார் தான் சொல்றாங்க. போக மாதிரி ஒரு உருவம் அப்படியே பயந்து ஓட்டேன். யாருமே இல்ல, ஜீப் தானா போதுங்க. ஆனா அந்த பேஸ் விஜயகுமார் தான். கமிஷனர் விஜயகுமார் ஞாபகம் இருக்காடா? இந்த ராஜ் மர்டர் கேஸ்ல மினிஸ்டர் புள்ளிய போட்டு தள்ள அவர் டிசியா இருந்தப்போ பொண்ணுங்க சேஃப்டிக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்காரு. சாஃப்ட்வேர் கேங்ல மோச்ச ஒரே ஆள்ரா அவரு. அவர்தான் இறந்துட்டாருடா. மனுஷன் அந்த தப்பு தட்டி கேட்டாரு, கொன்னுட்டாங்க. இப்ப சாமியா வந்திருக்காரு, என்ன பண்ணுவாங்க? என்னடி ஒளர்ற, செத்தவர் எப்படிப்பா உயிரோட வருவாரு? இந்த சரீரத்துக்கு தான் சாவல்லாம், அன்மாக்கு கிடையாது. ஆவியோ சாமியோ நமக்கு நல்லது பண்ணதா அது போதும். செத்தவர் எப்படிப்பா உயிரோட வருவாரு? நம்ம வரவப்ப மாப்பிள்ள பேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் மூலமா ஒரு உயிர் கொடுப்போம். கொலைக்கு காரணம் ஆவியா? குற்றவாளிகளை தண்டித்தது சாமியா? இல்லை, இவை அனைத்திற்கும் பின்னால் இருப்பது மர்ம ஆசாமியா? பதிலுக்காக காத்திருக்கிறது தமிழகம். வாயா. மார்னிங் சார். உட்காரு. பரவாயில்ல சார். ஆமா, விஜயகுமார் ஆவிக்குவே அப்படிங்கிறாங்க. டிவியில வேற ஆவிங்கிறாங்க, சாமிங்கிறாங்க. யோ, உங்களுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இல்லை? உங்களால நீங்களே போட்டு தள்ளிட்டு பழிய தூக்கி செத்தவன் இல்லை போடுறீங்களோ? செத்தவன் ஒரு வகையில் எனக்கு சொந்தக்காரங்க. இல்லை சார், அது வந்து இந்த ஈர வெங்காய கதையெல்லாம் எங்கிட்ட வேண்டாம். குத்தவாளி யாரா இருந்தாலும் சார் சுட்டு பிடி பிடிச்சோம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கண்ணே. வணக்கண்ணே. எங்கள் ஆள் ஒருத்தரை போட்டிங்கல்ல ரத்னம், அதுக்கான விசாரணை நடந்துட்டுருக்கு. விசாரணைலாம் தெரியும், அந்த வான மாமனை கூட சேர்ந்துக்கிட்டு. வாடா தொழில் அதிபர். முன்னாடி உன் கூட இருந்த கரிகாலன் இப்போ என் கூட வந்துட்டான். அவனை போட்டு தள்ளிட்டீங்களா? வைத்தியக்காரா? அவனை போட்டது விஜயகுமாரா? விஜயகுமாரை போட்டது நாமனே. அவன் எப்படி உயிரோட திரும்ப வருவா? சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசி. ஏய் புரிய முடியா சொல்கிறேன், விஜயகுமார் உயிரோடு தான் இருக்கான், கரிகாலனை போட்டது அவன் தான். அடுத்து என்னையும் உன்னையும் தான் போட வருவான். என்ன போட போறீங்களா? பாருங்க பார்க்கலாம். தம்பிங்கிற முறையில் கூப்பிட்டு சொல்கிறேன், ஜாக்கிரதையாக. அதே தான் அண்ணங்கிற ஒரே மரியாதைக்காகத்தான் கரிகால சாவுக்கு உங்க சட்டையை பிடிக்காம நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உங்களை பார்த்துக்கோங்க. டேய் பெருசை பார்த்துக்கூடா, காணாமக்கு நான் போயிட போகுது. எடுக்கலாம் ஏதாவது வேலை இருக்கன்னு தெரிஞ்சுக்கோண்ணா. சும்மா நோய் நோயின் ஃபோன் அடிச்சுக்கிட்டேன். எது வேலைக்கு போங்க. 2.5 மாசத்துல பில்டிங் ஹேண்ட் ஓவர் பண்ணலன்னா 150 கோடி நாமண்டா.
சார் டெய்லி நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் சார் இருக்கேன். ஆறு மாடிக்கு மேலே போனால் ரூல்ஸ் படி சேஃப்டி நெட் போட்டு தான் சார் வேலை பண்ணணும். 30 மாடிக்கு மேலே போயிடுச்சு சார். அர்ஜென்ட்னு அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கேன். வாரத்துக்கு ஒருத்தன் கொத்தா 8 பேர் செத்து போயிடுறா. இல்லை சின்ன பசங்க இந்த காரணமாக காட்டி ஒருத்தன் கூட வேலைக்கு போக மாட்டேறான் சார். கான்ட்ராக்டர் யாரியா? யோ சேட்டு வாயா. யோ வாயா வாயா வாயா. இந்தவாறு சேட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டு வேலை நிற்கக்கூடாது. என்ன ஆளுக்கு 100,000, 8 பேருக்கு 800,000. அது இல்லை சார் பிரச்சனை. இவனுங்கெல்லாம் பஞ்சம் புடைக்கு வந்த பரதேசி பசங்க. இவனுங்களுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது, செத்த ஆடுறதுக்கு சொந்தமும் கிடையாதுரா. சரி ஒழிஞ்சு போ, 10,000,000 வர உண்டாதாரன். இந்த 10,000,000 அவங்கள்ட்ட கொடுத்துரு பாரு. அம்மாவோட புள்ள சார், இந்திக்கார பையன், தமிழ் தெரியாது, பாஷை தெரியாது, இது தெரியும் இல்ல. உனக்கு இதான் ஒருத்தர் சாக்லேட் வாங்கி சாப்பிடா. சாக்லேட் காவா? என்ன மச்சா எப்பவுமே ரத்னம் பயப்படாதே, மொத தடவையா நைட்டு தொடங்கி வாங்கடா கூப்பிட்டு இருக்குது. கரிகால் என்ன போட்டாங்கல்ல அதில் கொஞ்சம் டர் ஆகுது. நான்லாம் வானமாமலை கிட்ட தொழிலுக்கு புதுசாக சேர்ந்தப்பா எவ்வளோ அவமானப்பட்டப்ப தெரியுமா? அதெல்லாம் பார்க்காம வேலை செஞ்சனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்கேன். மாமா கரிகாலில் செஞ்சது விஜயகுமார் ஆவின்றாங்களே, ஆவி செய்யுமா? ஏய் நைட்டில் பேசுகிற பேச்சா இது? பூனைக்குது ஆவிக்குதுன்னு ஏதோ போன மாதிரி இருந்ததுரா. நீ பயந்துட்ட. என்னடா சத்தம்? இதை பாக்குறேன் மாமா. கார்த்தே பாப்பல பாப்ப Woo!
சாக்லேட் கவர். உங்களுக்கும் உங்க தம்பிக்கு இருக்கிற பிரச்சனையில உங்க தம்பிய நீங்களே போட்டதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. சூப்பர், புரிஞ்சு போச்சு. வாழ்த்துக்கள், நான் பார்த்துக்கிறேன். ஒரு போலீஸ்காரனுக்கு என் பின்னால வரக்கூடாது. இந்த காக்கி தண்ணியை பார்த்தா தான் எனக்கு பயமாவே இருக்கு. வெளியே வெளியே போ. உங்களுக்கு பயம் இல்லை.